உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனினா அங்கே ஹோஸ்ட் ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸோட 5 சீசன்லேயுமே நிறைய வித்தியாசமான மந்திர கற்கள் டீமன்ஸ் முகமூடிகள்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அடிக்க தள்ளியிருப்பாங்க. அதில் சிலத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த மாஸ்க்கு இல்லைனா அந்த ஒரு மந்திரக்கள் கட்சா நல்லாயிருக்குமே சொல்லி தோணியிருக்கோம்ல. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்க எல்லா மந்திரக்கள் டீமன்ஸ் அண்ட் முகமூடிகளை தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கேட்ட மாதிரி டயர்லிஸ்ட் படம் போகிறோம். இதை பற்றி நம்ம தனித்தனியாகவே பேசியிருக்கோம். அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டயர்லிஸ்ட்டோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் டைம் கிடைச்சா மறக்காமல் டயர்லிஸ்ட்டை எடுத்து இன்ஸ்டாகிராமில் சின்ன போஸ்ட் போட்டு டேக் பண்ணி கொடுங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டீமன்ஸ் கிட்ட வந்து போகலாமா? மலை இறக்கி இவளை பார்த்தாலே அள்ளு விட்ருப்பு கொய்யால. இப்போ கூட ஜஸ்ட் ஃபோட்டோவை பார்த்தாலே அள்ளு விடுத்துங்க. அந்தளவுக்கு சின்ன வயசில் எல்லாருமே கண்டிப்பாக பயமுறுத்திருப்பா. இந்த மாதிரி மலை இறக்கி இருக்க விஷயம் மட்டும் சின்ன வயசு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90s கிட்ட எல்லாருக்குமே சாப்பிட்றியால் இவகிட்ட பிடிச்சி கொடுக்குவான்னு சொல்லி தான் சோறு விட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் செம்ம பயங்கரமான ஒரு டீமனுங்க. என்ன ஓட மாட்டா நடக்க மாட்டா, ஒரு தூரத்து போக தான் ட்ரை பண்ணுவான், கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவான். ஸோ பெருசாக எந்த ஒரு பவருமே இது வரைக்கும் காமிக்கப்படலை, பார்க்க பயங்கரமாக இருப்பா. ஸோ அதனால் இவரை வந்து தர லிஸ்ட்டில் போடுறேன். அதாவது பயங்கரமான பவர்ஸ் காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தார் மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஓகே, தரமான ஒரு டீமன் தான் பூமி இறக்கன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டீமன் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலமான மாதிரி நல்லா கட்டு மஸ்தான் வந்து நிற்பார். மற்ற டீமன்ஸோட எனக்கு தெரிஞ்சு இவரோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேவரட். ஆல்சோ தரையை வேறு மொத்தமாக தோண்டிக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணுவார். ஒரு கட்டில் இவனுடைய பவர்ஸ் கூட நம்ம ஜாக்கி சான் கிட்ட கிடைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீமன் அண்ட் நல்ல பவர்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக தரம் லிஸ்ட்டில் போடலாம். அவன் லுக்குமே எனக்கு பிடிக்கும். டீமன்ஸ்குள்ளேயே எனக்கு ஃபேவரட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் சொல்வேன். இடியரக்கன் த காட் ஆஃப் தண்டர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தாறு மாதிரி லிஸ்ட்டை தான் போட்டானு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கணும், இந்த சீசன் 5ல ட்ராகோ இந்த டீமனோட பவரை யூஸ் பண்ணி மட்டுமே கிட்டத்தட்ட ஜாக்கி சானோட டீமையும் மொத்தமாக அழிக்க ட்ரை பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அழிச்சிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான பவர் இருக்குது. இடியை கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளஸ் புயலையுமே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி இருக்குது. அண்ட் இவனை டிஃபீட் பண்ணுறது கஷ்டம், சிப்பி தேவை. ஸோ சிப்பியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு சூப்பர் ஓவர் பவர்டு டீமன். அதனால் கண்டிப்பாக தக்காளி தாறு மாதிரி லிஸ்ட்டில் போடுறோம். இந்த டீமனோட பவர் கிடைச்சா கூட ஒரு பிள்ளை நல்லாயிருக்கும் போலங்க. குட்டி தோறா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீர் அரக்கி. ஓகே, இது கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். உலகத்தில் 75% தண்ணி தானே இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபுல் பவரை நம்ம கிட்டத்தட்ட அன்லாக் பண்ணி பார்க்கவே இல்லை. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. தண்ணி ஓவர் பவர்னு ஒரு விஷயம். அண்ட் இவளை டிஃபீட் பண்ணுறதுக்கும் அங்கிள் ஜாக்கி 2 எபிசோட் கிட்ட எடுத்திருப்பாங்க. பட் இன்னும் தெளிவாக காமிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக தரம் லிஸ்ட்டில் போடலாம். வின் அரக்கன். எதுக்கு அவெல்லாம் அரக்கன் லிஸ்ட்டில் இருக்காதா எனக்கு தெரியல. சப்ப பீஸு ஜூலியா அசால்ட் அடிச்சு தூக்கி போட்டான். பெருசாக அவனுடைய பவசுமே பார்த்தீங்கன்னா அகேன் நம்ம அந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் எங்கேயுமே தெளிவாக காட்டலை. இவன் நான் பார்த்தாலே சிரிப்பு தாக்கி வரும். அப்படியே கழுத்தா மட்டில் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்கிறப்ப தான் தோணும். ஸோ அதனால் எதுக்கு அந்த லிஸ்ட்டில் போடுவோம்? நீலாம் அரக்கனாடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. காற்று அரக்கன் இவனும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரிக்குள்ளே தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி காற்று அரக்கனாக இருக்கும்போது சுற்றி காற்று தான் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஈஸியாகவே கொண்டுடலாம். பட் பைபிள ஏப்போ விட்டு தான், அதாவது வாயிலிருந்து மட்டும் தான் அந்த காற்றை வெளிப்படுத்துவான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வாயிலிருந்து மட்டும் தான் காற்றை வெளிப்படுத்துற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவன் ஏப்போ விடும்போது சுற்றி போய் அடித்தா ஈஸியாக நான் டிஃபீட் பண்ணிடலாம்ல. சூப்பர் ஓவர் பவரும் கிடையாது, அதே மாதிரி வீக்கான ஒரு கேரக்டரும் கிடையாது. ஸோ பரவாயில்ல, ஓகே ஓகேடா, பார்த்தா லைட்டாக பயம் வருது அண்ட் பவருமே ஓகேவாக இருக்குது அந்த காற்றுனால பரவாயில்ல லிஸ்ட்டில் போடுவோம். நிலவரக்கன். ஓகே, கண்டிப்பாக செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நிலவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி இவங்கிட்ட இருக்கு, ப்ளஸ் ஆன்டி கிராவிட்டி பவருமே இருக்குது. நிலவை மொத்தம் அழிச்சா பூமி அழிஞ்சு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி இந்த நிலவரக்கன் கிட்டே இருக்குது. அந்த கந்தனால தூக்கி தாறு மாறு லிஸ்ட்டில் போடுறேன். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான நாள் தான், அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஷெண்டு ஆம்பளையா போம்பளையான்னு சொல்லி ஒரு டவுட்டு எப்போதுமே உங்களுக்கு இருக்குன்னு. சீசன் 5ல தான் ட்ராகோ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பயபுலிய உண்மையான ஆம்பளைங்கிற விஷயத்தையே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே ஒரு சம்ம ஓவர் பவர்னு ஒரு கேரக்டர் ஷெண்டு. கிட்டத்தட்ட எல்லா சீசன்லேயுமே ஷெண்டுக்கான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் இவளுக்குள்ளே இருக்கிற சக்திகள் தான் மந்திர கற்களாகவே பிரிஞ்சு வெளில வந்திருக்கேன். அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஒரு தாறு மாறான கேரக்டர் தான் ஷெண்டு. கண்டிப்பாக ஷெண்டுவை பார்த்தோம் நிறைய பேர் பயந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. யார் யாரெல்லாம் பயந்திங்கன்னு சொல்லி கிழக்காக போடுங்க. இவளை தாறு மாறில் போடுறேன். அதை தொடர்ந்து அவளுடைய பையன் ட்ராகோ. நீ எதுக்குடா இருக்க, இல்லை ஏன் இருக்க நான் கேட்குறேன். ஷெண்டுவோட மானத்தை கப்பல் எடுத்துறதுக்கே இவன் இருக்காங்க. இவனை விட அந்த வின்னர் இருக்கன்னு பரவாயில்ல போல. ஸோ அதனால் என்ன கருமம்டா அப்படின்னு சொல்லி இந்த ட்ராகோவை தூக்கி கட்டம் கடைசியில் போடுவான். இந்த அரக்கர்கள் லிஸ்ட்லேயே வேஸ்ட்டாக காமிக்கப்பட்ட கேரக்டர் ட்ராகோ தான். இந்த ட்ராகோ வந்ததுனாலே நிறைய பேருக்கு சீசன் 5 பிடிக்காம போச்சுன்னு கூட சொல்லலாம். வெஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட். ஓகே, மாஸ்க்குக்கு வந்துட்டோமா? இதை தான் கடைசியாக கண்டுபிடிக்க மாட்டோம் மாஸ்க்கு. ஸோ இதுடைய அந்த ஷேடோ கான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மேண்டிஸ் போலவே இருக்கும். லைக் 4 காலோட வித்தியாசமாக கொடுக்குகளோட இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அண்ட் மற்ற ஷேடோ கான்ஸை காட்டிலும் இது மட்டும்தான் ஒரு கோட்டு மாதிரி ஒன்று போட்டு வரும், ப்ரௌன் கலர் கோட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்க சூப்பராக இருக்குங்க, அதே சமயத்தில் பயங்கரமாகவும் இருக்குமா. ஸோ அந்த ஒரு காந்தினால
தரமில் போடுறேன். பட் இந்த மாஸ்க்கை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு தரமான லுக்கு, அது பார்த்தாலே பயம் வந்துடும். ஸோ அதனால் தரமில் போடுறேன். அதை தொடர்ந்து பாதி மாஸ்க்கு, பாதி ஷேடோக்கான வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதோடைய லுக்குமே நல்லா தான் இருக்கும். அதாவது நார்மல் ஷேடோக்கான கொஞ்சம் ஹைட்டாக மாற்றி ஒரு பக்கம் பெரிய கிளா மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஆனால் சண்டை போடுறதுக்கு அந்த கிளா பெரிய அளவுக்கு யூஸே ஆகியிருக்காது. ஓகே, இட்ஸ் அன் ஓகே மாஸ்க், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆல்சோ அந்த மாஸ்கோட லுக்குமே எனக்கு பெரிய அளவுக்கு பிடிக்கலங்க, லைக் ரொம்ப விகாரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காந்தினால பரவாயில்ல, அதில் போடுவோம், ஆவரேஜாக இருக்குது. அதை தொடர்ந்து கேப்டன் பிளாக் போட்ட இந்த மாஸ்க்கா, இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறதுமே தாண்டி இதோடைய அந்த ஷேடோ கான்ஸை நீங்கள் பார்க்கணுமே, பீமா லெவலுக்கு குண்டு குண்டாக இறங்கி இருப்பாங்க, பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருப்பாங்க, பக்கத்தில் போக தோடாதுங்க, யாராலுமே அடிக்கக்கூட முடியாது, மலை மாதிரி கல் மாதிரி அதே இடத்துல நிற்பாங்க. செம்ம கஷ்டம் அவங்கள டிஃபீட் பண்ணுறது, செம்ம செம்ம கஷ்டம். ஸோ கண்டிப்பாக தாறு மாடலில் போட்டாகணும், அட்லீஸ்ட் ஷேடோ கானுக்காக வாட்சி இவனை தாறு மாடலில் போட்டுதாகணும். எனக்கு என்னமோ இந்த மாஸ்க்கை வச்சு மற்றவங்க எல்லாருமே அசால்ட்டாக தூக்கச்சிடலாம் போல, அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஷேடோ கான்ஸை இறக்கியிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை தொடர்ந்து பின்புல்லன் அஜபூஜ தேகத்தை தேடி வந்துட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு பின்புல்லனோட அந்த ஹியூமர் நல்லாவே இருக்குங்க. பட் அவருடைய அந்த ஷேடோ கான்ஸ் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சாமுரைஸ் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு சண்டே போட மாட்டாங்க. பார்க்க மட்டும்தான் சாமுரைஸ், பட் ரொம்பவே வீக்காக தான் சண்டை போடுவாங்க. அவங்கள விட நம்ம ராஜேஷ் சங்கர் ராசப்பா இவனுக்கே சூப்பராக சண்டை போடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா பின்புலன் அவருடைய ஹியூமர் நல்லாயிருக்கும், அதனால் பரவாயில்ல லிஸ்ட்டில் போடுறேன். பட் அவங்களுடைய ஷேடோ கான் பவர்ஃபுல்லாக கிடையாது, பார்க்க தான் அப்படி இருப்பாங்க, ஆனால் ஒழுங்காகவே சண்டை போட மாட்டாங்க. அதை தொடர்ந்து பாபு போட்ட அந்த மாஸ்க்கு, இந்த மாஸ்க்கு லுக்கெல்லாம் ஓகே தான், ஆனால் ஷேடோ கான்ஸ் தெரியும்ல, பாம்பு மாதிரி ஊது போயிட்டு இருக்கோம், அதோடைய கை மட்டும் பெருசாக நீளுமே தவிர்த்து ரொம்ப ஸ்லோ, டெத் ஸ்லோ. அதை துரத்து வரத்துக்குள்ளே நீங்கள் சைக்கிளத்து ஓடி எஸ்கேப் ஆகலாம். பட் ஸ்டில் அதோடைய கை வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி நீண்டு நீண்டு வரும். ஸோ அந்த ஒரு காத்தினால மேபி பரவாயில்ல போடுறேன். வேணாம், அந்த ஷேடோ கான் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் எதுக்கு அதில் போடுவோம், ரொம்ப முகம் சொல்ல முடியாது, பட் அதே சமயத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, எதுக்கு இந்த தேவையில்ல, இது இதுக்கு பல்லாம் இன்னும் நிறைய ஷேடோக்கான் சூப்பராகவே இருக்குது, இன்னும் எதுக்குள்ளே போட்டுரும். ராசாப்பா போடுற இந்த பர்பிள் கலர் மாஸ்க்கு, இதோடைய ஷேடோக்கான் செம்ம பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கு கால் தான் இருக்காது, குச்சி மாதிரி கால்கள் இருக்கும். பட் அதை தாண்டி அதோடைய கைகள் இருக்கு பார்த்தீங்களா, பிளேடு போல் இருக்கும். சிக்கினிங்கன்னா அஞ்சு பத்தா சீவி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். சிக்கினிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் பார்த்தா தான் செம்ம பயங்கரமான ஒரு ஷேடோ கான், செம்ம நிம்பிள், செம்ம வேகமான ஒரு ஷேடோ கான். இதுக்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது செம்ம ஒரு கிளாசிக்கான, அதே சமயத்தில் செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஷேடோ கான், அதனால் தக்காளி தாறு மாதிரில போடுறேன். இந்த மாஸ்க்கா இதை தான் ஷென்ட்டு யூஸ் பண்ணி அந்த நீங்கள் இது வரைக்கும் பார்த்து எல்லா ஷேடோ கான்ஸுமே கூட்டு வந்திருக்கும். ரொம்பவே நார்மல், பார்க்குறதுக்கு மனுஷன் போலவே இருப்பாங்க, நிஞ்சாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிப்பாங்க. அகெயின் செம்ம ஓவர் பவுடுன்னு சொல்ல முடியாது, செம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. பட் அதை தாண்டி நிறைய இடங்களில் நம்ம ஜூலியே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த ஷேடோ கானை அடித்து தோசம் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்ககிட்டலாம் அடி வாங்குற ஷேடோ கான் சொல்லலாம், ஈஸியாக ஏமாற்றிலாங்க. அதை ஒரு காலத்தில் இந்த ஷேடோ கான் மாதிரியே வேஷத்தை போட்டு நம்ம ஜாக்கி சான் மூணு ஷேடோ கான்ஸை ஏமாற்றவும் செஞ்சிருப்பார். பீமாவோட வேஷத்தை பார்த்து இந்த ஷேடோ கான்ஸ்லாம் ஏமாத்திருக்குன்னு யோசிப்பாரு, பரவாயில்ல கிடையாது, அதுக்கும் கீழே தான், எதுக்கு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க, நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. பட் இந்த டயர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற அந்த ஷேடோ கான்ஸ் அண்ட் டீமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்கான ஒரு ஷேடோ கான் தான், அதனால் எதுக்குள்ள போடுவோம். விகடநாதன் இவனுக்குன்னு ஷேடோ கான்ஸ் கிடையாது, ஆனால் இவனுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இவனுடைய அந்த ஒரு சிம்பிளை நீங்கள் உங்கள் கையில் டேட்டுவாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேடோ கான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெக்னிக்கலாக மாஸ்க் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஷேடோ கான்ஸோட தலைவனாக இருக்கவன், இவன் கீழே தான் மற்ற எல்லா ஷேடோ கான்ஸும் வந்திருக்கு. இவனுக்குன்னு ஒரு மாஸ்க் இருக்குது, பட் அந்த மாஸ்க் இந்த டீமனை வந்து அடக்கிறதுக்காக தான். ஸோ டெக்னிக்கலாக இவனுடைய அந்த முகத்தை நீங்கள் டேட்டுவாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கான்ஸ் பவர் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாஸ்க்குன்னு ஸ்பெஷல் பவர் கிடையாது, பட் இவனால் எல்லா ஷேடோ கான்ஸுமே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஆனால் பைபுள வெங்காயத்தை தூக்கி வச்சா ஓடி போயிடுவாங்க. வெங்காயம் ஒன்றே இவனுக்கு வீக்னஸாக இருக்க அந்த காந்தினால தார் மாதிரி வேணாம், தரத்தில் போடுவோம். தரமான ஒரு மாஸ்க்கு, கண்டிப்பாக நிறைய பேராக பயமுறுத்திருக்கான். ஃபைனல் பேட்டிலாம் வரும்போது அந்த மொத்த ஜே டீமையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா செரல் அடைச்சி வச்சிருப்பான், அந்தளவுக்கு பவர் இருக்குது. பட்டு வெங்காயம் வீக்னஸாக இருக்கேப்பா, அதனால் தரமான ஒரு மாஸ்க். அந்த நாய் போடுற மாஸ்க்கு இதுவுமே ஒரு சூப்பரான மாஸ்க்குங்க, இதில் வர அந்த ஷேடோ கான்ஸால் பறக்க முடியும். இந்த ஒரே ஒரு ஷேடோ கானால் மட்டும்தான் பறக்க முடியும்னு நினைக்கிறேன். லுக்கு ஓகே, ஆனால் பெருசாக சண்டை போடாதுங்க, பார்க்க வவ்வால் போல் இருக்கும், பறக்கும், ஆனால் இதையுமே ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். பரவாயில்ல ஓகே, பறக்குது, பட் அதை தாண்டி பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லாதவங்க காந்தினால பரவாயில்ல இல்லை போடுறேன். அண்ட் ஹாக் ஃபு ஃபைனலாக போட்ட அந்த மாஸ்க்கு பார்க்கவே அந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி ஷேடோ கான்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடி போய் உங்களுடைய நிழலையே சாப்பிட்டு உங்களை கோமலை தள்ளி போயிட்டே இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு அதுக்கு மேலே நிழலை சாப்பிட்றதோ அந்தளவுக்கு பயங்கரமான ஹைட்டுக்கு வளரவும் செய்யும். உலகத்தில் இருக்கவங்க எல்லாருடைய நிழலுமே சாப்பிட்ற மாதிரி வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஹைட்டாக வளருதோ அந்தளவுக்கு ஸ்லோவாக போகும், அது ஒரு வீக்னஸ். ஆல்சோ அதுக்கு கண்ணும் தெரியாது, நிழலை தான் மோப்ப முச்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுவும் ஒரு வீக்னஸ். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நிழலை சாப்பிடக்கூடியது, நிழல் இல்லாதவங்க யார்? எல்லா பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கும் நிழல் இருக்கும், டீமன்ஸுக்கே நிழல் இருக்கும். அந்த நிழல் சாப்பிட முடியுமா? டீமன்ஸே கண்ட்ரோல் எடுக்கலாம்னா யோசிப்பாருங்க. தமாத்தோட ஆக்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துதுங்கிற மாதிரி தமாத்தோட ஷேடோ கான் தான் அவ்வளோ பயங்கரமான விஷயத்தெல்லாம் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக தக்காளி தாறு மாறவன ஒரு மாஸ்க்கு, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு மாஸ்க்கு.
அண்ட் ஷேடக்கனுமே செம்ம பவர்ஃபுல். இதோட மாஸ்க்க முடியுதா, அப்படியே நம்ம மந்திர கற்கள் கிட்ட வருவோம். ஆடு மந்திரக்கள் எனக்கு பிடிக்காதுங்க, பெருசாக ஃபேவரட் இல்லாத ஒரு மந்திரக்கள். எதுக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கேன். உங்களுக்கு கூடி விட்டு கூடு பாயக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கும் டெக்னிக்கில் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் உடமையும் பிரித்து எடுத்துடும். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேறு ஏதாவது ஆத்மா உள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் உடம்பை வேறு ஒருத்தங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்தில் உங்களால் திரும்ப உங்கள் உடலுக்கே போக முடியாது. ஆன்மாவும் சுத்த வேண்டியது தான். பட் ஆன்மாவே இருக்க அந்த சமயத்தில் யாருடைய கண்ணுக்கும் நீங்கள் தெரிய மாட்டீங்க. அவங்கள நீங்கள் கனவுக்குள்ளே போய் தான் கான்டாக்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி என்ன சீக்ரெட் பேசினாலும் நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்கலாம். பட் அந்த கேப்பில் உங்கள் உடலை வேறு யாராவது ஆட்டி போட்டாங்கன்னா வேஸ்ட்டு தானே. நீங்கள் அப்படியே ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்கள் உடலை மற்றவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அது ஒரு மிக மிகப்பெரிய வீக்னஸ். அதனால் எதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். யூஸே இல்லாத ஒரு மந்திரக்கல்னு சொல்லலாம். பாம்பு மந்திரக்கல் கண்டிப்பாக கல்லிராணி வேற யூஸ் பண்ணியிருப்பாளா, ஒரு தரமான மந்திரக்கல். ஸோ இன்விசிபிலிட்டி பவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு பவர் தான். இந்த மந்திரக்கல் உங்கள் கையில் இருக்க வரைக்கும் அந்த பவரும் இருக்கும். இதுக்கு மேலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தரமான பவர், தரமான மந்திரக்கல். புலி மந்திரக்கல் என்ன கருபண்டாது அப்படின்னு கேட்குறவா தான் இருக்கு. இந்த மந்திரக்கல்லால் என்ன யூஸு? ஆப்வியஸ்லி உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாக அது பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மற்ற மந்திரக்கற்களோட இந்த மந்திரக்கல் பவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பவர் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதை தாண்டி இதே மந்திரக்கல்ல நீங்கள் தனியாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி பிரித்து விட்டுரும். அதனால் யாருக்கு யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? பிரிஞ்சிருக்க ஆசைப்படுவீங்களா, ஒன்றா சேர்ந்துருக்க ஆசைப்படுவீங்களா? ஒரே ஒரு டைம் அந்த ஸ்ப்ரிங்கிள் ஜாக்கை ரெண்டாக பிரித்து நல்லவங்கிட்ட அவனுடைய வீக்னஸை கேட்குற மாதிரி ஒரு சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர்த்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த மந்திரக்களோட பவர் எங்கேயுமே யூஸ் ஆனது கிடையாது. அண்ட் ஃபைனலாக அந்த மந்திரக்கல் பவரே ரிவர்ஸ் பண்ணி ஒன்றா சேர தான் ட்ரையே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் என்ன கருமண்டா அந்த கல், தேவையில்லாத ஒரு கல் தான். அதை ஃபாலோ பண்ணி டிராகன் மந்திரக்கல், கண்டிப்பாக செம்ம பயங்கரமான ஒரு கல். ஷெண்டுவுக்கு அந்த டிராகன் ஃபயரை கொடுக்குறதே அந்த கல் தாங்க. ஃபயரை லிட்டரலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால். அண்ட் இதை கொஞ்சம் எல்லா மாரி யூஸ் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்றோம். செம்ம பவர்ஃபுல், கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம் தான். பட் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம பயங்கரமான ஒரு மந்திரக்கல். அதனால் தரம் லிஸ்ட்டில் போடுறேன். குதிரை மந்திரக்கல் கொரோனா வராது, உடம்புல இருக்க எல்லா ஜலதோஷத்தையுமே செலி பண்ணி விட்டுரும், எந்த ஒரு நோயுமே உங்களை தாக்காது. ஸோ உடம்புல கேன்சரே இருந்தாலும் குதிரை மந்திரக்கல் குணப்படுத்தி விட்டுரும். பட் அதுக்கப்புறம் என்ன, அது ஒரு கேள்வி வருதுல. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா குதிரை மந்திரக்கலை யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் யூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே இந்த குதிரை மந்திரக்கலை ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உடம்புல இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சுல, அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போதில்ல அந்த கல். அதனால் பரவாயில்லன்னு சொல்கிறேன். அதுவும் பயங்கரமான அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுமே தவிர்த்து ஜலதோஷத்துக்குலாம் ரெண்டு மாத்திரை போட்டாலே போதுங்க. ஸோ அதனால் ஓகே, இந்த கல் ஆவரேஜ் தான். இந்த கல் மட்டும் கச்சிச்சுன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு சாமியாராக மாதிரி எல்லா உடம்பையுமே குணப்படுத்தி ஒரு தீவை வாங்கி போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? குரங்கு மந்திரக்கல் ஓகே, இதுவுமே ஒரு ஆவரேஜான கல் தாங்க. பிகாஸ் இது மூலிமா நீங்கள் எதிரில் இருக்கவங்களையும் சரி உங்களையுமே சரி டெக்னிக்கலாக விலங்குகளாக மாற்ற முடியும். எல்லா வகையான விலங்குகளாகவும் நீங்கள் மாறுவீங்க. லைக் ஒரு குரங்காக மாறலாம், ஒரு டிராகனாக மாறலாம். டிராகனாக மாறுற மாதிரி காமிக்கலாம். பட் சொல்கிறேன், ஆடு மாடு குதிரை பறக்கிற புறா கழுகுன்னு சொல்லி எல்லா வகையாகவும் மாறலாம். ஸோ இதுக்கான யூசஸ் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல எளியா மாதிரி தப்புணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல மாற முடியுமே தவிர்த்து எப்போதுமே இதோடைய பவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆவரேஜான ஒரு கல். எதிரிகளை நீங்கள் சின்ன சின்ன எறும்புகளாக மாற்றி நசுக்கியே கொண்டுலாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மலை அரைக்கிய கூட மண்புழுவாக மாற்றி நசுக்கியே கொண்டுலாம். ஸோ இப்படி யோசிச்சு பார்க்கும்போது பரவாயில்லையிலேருந்து அதை தரம் லிஸ்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். பட் ஓகே, இது ஆவரேஜ் கல் தான், பரவாயில்லையே இருக்கட்டும். காலை மந்திரக்கல் கமான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், கிரேட்டோஸ் மாதிரி உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் என்னங்க தேவை, போகிற வர எல்லாருமே பொழந்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. எவ்வளோ பெரிய டீமனாக இருந்தாலும் ஒண்டி கொண்டு நிற்க வைக்கக்கூடிய ஒரு கல்லுங்க இது, சம் ஸ்ட்ராங்கஸ்ட். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக தரம் லிஸ்ட்டில் போடுறேன். பன்னி மந்திரக்கல் ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டிராகன் மந்திரக்கல் தான் வர்த்து. டிராகன் கிடைக்கலனா மேபி பன்னி மந்திரக்கலை எடுத்துக்கலாம். அண்ட் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பன்னி மந்திரக்கலை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல சுரும். ஸோ டார்கெட் லாக் பண்ணி அடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் டிராகன் மந்திரக்கல் அளவுக்கு பவர் எனக்கு தெரிஞ்சு பண்ணி மந்திரக்கல்குள்ளே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது டிராகனோட நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே வச்சுருக்கு, நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ அதனால் பரவாயில்ல லிஸ்ட்டில் போடுறேன். இதை விட டிராகன் செம்ம பவர்ஃபுல், கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் அது ஒரு வீக்னஸ். பட் பவரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான கல் தான் பண்ணி மந்திரக்கன். முயல் மந்திரக்கல் எல்லாருக்குமே வேகமாக ஓடுறது ரொம்பவே பிடிக்கும் தானே. லைக் ஸ்ட்ரென்த்து கூட வேணாடா, நான் வேகமாக ஓடினாலே போதும்னு சொல்லி கூட நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ எனக்கும் அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பர் பவர். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக தரம் லிஸ்ட்டில் போட்டுதான் ஆகணும். இதையும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க அந்த காலா மந்திரக்கலையுமே ஒன்றா யோசிச்சு பாருங்க. வேகமாக ஓடி வந்து ஓங்கி குட்டினா பைபுல சட்னி தான். இந்த முயல் மந்திரக்கல் லைட் ஸ்பீட் வேகத்தை தராது, பட் கண்டிப்பாக ஒரு தரமான மந்திரக்கல். அதை தொடர்ந்து எலி மந்திரக்கல் ஓகே, இல்லை நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது. உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கல்.
பட் உயிரோட வர அந்த பொருளுக்கு தனியாக ஒரு மைண்ட் இருக்கும், புரியுதா? அது உயிரோட இருந்தால் என்ன மாதிரி யோசிக்குமோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். நீங்கள் உயிரை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு வேலையே செய்யாது. அது ஒரு வீக்னஸ் தாங்க. உயிர் வந்த பொருள் அது இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது, பக்கத்தில் ஒரு லயன் ஸ்டாச்சு இருக்குது, நீங்கள் உங்ககிட்ட இருக்க அந்த எலி மந்திரங்களை யூஸ் பண்ணி லயன் ஸ்டாச்சுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னா அந்த சிங்கம் சிங்கம் போல தான் யோசிச்சு பக்கத்தில் இருக்க உங்களை தான் முதல்ல வேட்டையாடும். இதுவே லைக் ஒரு ஹிட்லர் மாதிரியான ஆளுக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. பவர் இருக்குதான், பட் அகெயின் அந்த பவரால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ் கிடையாது. மேபி உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை சூப்பர்மேன் பேட்மேன் மாதிரியான ஆளுங்களுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற தான் நினைப்பாங்க. ஸோ அகெயின் எந்த அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நிறையவே நெகட்டிவ்ஸ் இருக்குது அந்த காந்தினால. எதுக்கு அதை போடுவோம். அதை தொடர்ந்து சேபல் மந்திரங்கள். ஓகே, இது உங்களுக்கு பறக்கிற சக்தியை கொடுக்கும், ஆனால் வெறும் பறக்கிற சக்தியை மட்டும்தான் கொடுக்கும். சூப்பர் ஸ்ட்ரென்த்து சூப்பர் ஸ்பீடுன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. இதை வச்சு உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பறக்க வைக்கலாம், ஆனால் அதிவேகத்தில் உங்களால் பறக்க வைக்க முடியாது. அதுக்கு முயல் மந்திரங்கள் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா அதுக்கு கால மந்திரங்கள் தேவை. ஜஸ்ட்டு பறக்கிற பவர் மட்டும்தான் அது கொடுக்கும். ஸோ நீங்கள் பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சூப்பர்மேன் மாதிரி வேகமாலாம் பறக்க மாட்டீங்க, ரொம்பவே ஆவரேஜான ஸ்பீடில் தான் பறக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான கல் தாங்க. ஏன்னா பறக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் பறக்கும்போது இருப்பீங்க. நடக்கிறது பதிலாக பறக்கிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த பவர் யூஸ் பண்ணி பந்தவங்களையுமே பறக்க வைக்க முடியும். பட் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தரமான கல் தான். அண்ட் ஃபைனலி த கீ டு இம்மோர்டாலிட்டி, நாய் மந்திரங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்க யார் வேணாச்சு எந்த சக்தியை வேணாச்சும் யூஸ் பண்ணி அடிக்கிட்டோம். இந்த கல் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் உங்கள் உடம்புல ஒரு துருப்பு கூட படாது. குதிரை மந்திரக்கல் இருக்குல்ல, அது உங்கள் உடம்புல இருக்க அந்த கேன்சரை குணப்படுத்தும். ஆனால் இந்த இம்மோர்டாலிட்டி கல் வந்து உங்கள் உடம்புல இருக்க அந்த கேன்சர்லாம் குணப்படுத்தாது. அந்த கேன்சரை டெக்னிக்கலாக வளர விடாமல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த குதிரை மந்திரக்கல் கேன்சரை அழிச்சு விட்டுரும், ஆனால் இந்த நாய் மந்திரக்கல் அந்த கேன்சரை வளர விடாமல் பண்ணி அந்த கேன்சரெல்லாம் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அகெயின் இம்மோர்டல் பவர், சாக வரத்தோடு இருப்பீங்க. இந்த கல்லை கையில் பிடிச்சிங்கன்னா எவன் என்ன அடி அடித்தாலும் என்ன சக்தியை யூஸ் பண்ணி உங்களை கொல்லணும்னு நினச்சாலும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலி ஒரு கல் அதனாலே தக்காளி தாறு மாறு லிஸ்ட்ல போடுறேன். நிறைய பேரும் அக்செப்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு தனி ஃபேவரட் டயர் லிஸ்ட் இருக்கும், மறக்காம உங்க டயர் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல சின்ன போஸ்ட் போட்டு டைப் பண்ணி விடுங்க. பாப்போம் எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லிசன்ஸ் ஆகுதுன்னு நான் உங்களை தனியாக விட ஆசை பண்ண வேண்டிய.